காவேரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கர்நாடக தேர்தல் இந்த விவரங்கள் குறித்த ஒரு சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறேன். கர்நாடகாவில் நேற்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் பாஜக 104 இடங்களையும், காங்கிரஸ் 78 இடங்களையும், மதச்சார்பற்ற ஜனதாதளம் 37 இடங்களையும், பிற கட்சிகள் 3 இடங்களையும் பெற்றுள்ளன. யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில் 104 இடங்களை பெற்றுள்ள பாஜக ஆட்சி அமைக்கிறோம் என்று ஆளுநரிடம் அனுமதி கோரியுள்ளன. அதே போன்று காங்கிரஸ் ஆதரவுடன் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் முதல்வர் வேட்பாளரான குமாரசாமியும் தாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் என்று ஆளுநரிடம் அனுமதி கோரியிருக்கிறார்கள். கர்நாடகத்தில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது குறித்தான் இந்த சிறப்பு நேரலை நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நேரலைக்கு வந்திருக்கின்ற பாஜகவைச் சேர்ந்த திரு சூர்யா அவர்களையும், மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு சூர்யா, கர்நாடக தேர்தல் இந்தியா முழுவதும் உற்று நோக்கப்பட்ட ஒரு தேர்தல். இந்த முறை இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது கிடையாது, அதனால் காங்கிரஸ் வந்து வெற்றி பெறும்னு சொல்கிற நிலையில் பாஜக ஒரு 104 அப்படின்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இதற்கு காரணம் மோடியின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, மோடி அவர்களோட இறுதிக்கட்ட பிரச்சாரம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்றதில் எந்த டவுட்டும் இல்லை. அது போக இது ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத தேர்தலாக இல்லை, மக்கள் மனநிலை அந்த காங்கிரஸ் அரசாங்கத்து மேலே ஒரு திருப்திகரமாக இருந்ததான்னு பார்த்தா, கடந்த ஒரு 4.5 ஆண்டுகள் பார்க்கும்போது நிறைய இஷ்யூஸில் வந்து இந்த அரசாங்கம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமாக பெங்களூர்லேயே பார்த்திங்கன்னா, ஒரு ஐடி கேபிட்டல்னு சொல்லக்கூடிய சிட்டியில் கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் பவர் கட் இருக்குதுன்றத பார்க்கும்போது, அப்போ மொத்த ஸ்டேட்டில் வந்து நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கீம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஷாதி பாக்யான்னு சொல்லிட்டு வெறும் சிறுபான்மையினருக்கு மட்டும் ஃபேவர் பண்ணி அந்த வாக்கு வங்கிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஸ்கீம், அது போக நிறைய அந்த ஸ்டீல் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு 1000 கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணதை மக்களே வந்து இறங்கி போராடி அந்த பிரிட்ஜு வந்து எங்களுக்கு தேவையில்லை, இது வந்து ஊழல் செய்கிறதுக்காக போட்டப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயங்கள். ஒரு எம்எல்ஏவோட பையன் வந்து பப்ளிக்காக வந்து ஒரு சாமானியனை வந்து போட்டு அடித்து அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு அவரை போய் திருப்பி ஹாஸ்பிட்டல்லையும் அட்டாக் பண்ணுற மாதிரி நிறைய ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸை பார்த்தோம். எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட எங்கள் தொண்டர்கள் 22 பேர் கோஸ்டல் கர்நாடகாவில் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாகவே இது ஒரு அதிருப்திகரமான கவர்மெண்ட்டுன்றதில் நாங்கள் தெளிவாகவே இருந்தோம். சரி, நீங்கள் இப்படி சொன்னாலும் கூட இப்போ சமூக நலத்திட்டங்கள், நீங்கள் சொன்னீங்க பாக்யா திட்டங்கள்லாம் கொண்டாந்தார், ஷீர் பாக்யா, அண்ணா பாக்யா, இது போன்ற திட்டங்கள் நிறைய கொண்டாந்துருக்காரு, மக்களிடையே இது வரவேற்பையும் பெற்றிருக்கு. பாஜகவோட தேர்தல் அறிக்கையிலையும் இந்த இதில் நிறைய இலவசங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக இருக்குது, இதை மறுக்க முடியாது. இப்படி இருக்கும்போது இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை, பாஜக தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாங்கெட்டாக இல்லாமல் மெயினாக வந்து விமனை கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், பிபிஎல் உமனுக்கு வந்து ஃப்ரீ சானிட்டரி நாப்கின், மற்ற விமனுக்கு வந்து 1 ரூபாய்க்கு சானிட்டரி நாப்கின், விமனுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ரீயாக கொடுக்குறோன்றதுக்கு பின்னாடியும் அந்த கன்சல்டேஷனில் பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் மோசமாக இருக்கிறதுனால அதில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி விமன் சேஃப்டியும் என்ஷூர் பண்ணுன்ற ஒரு லாங் டேர்ம் விஷனில் தான் இருந்துச்சு. அது போக நிறைய நல்ல விஷயங்கள், பெங்களூருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூரில் பிளேகார ப்ராப்ளம்க்கே தனியாக மேனிஃபெஸ்டோ கொடுத்தது கிடையாமல் 224 தொகுதிக்கும் இண்டிபெண்ட்டாக மேனிஃபெஸ்டோவும் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து ஒரு இலவசம் மட்டுமே சொல்லப்பட்ட மேனிஃபெஸ்டோவை பார்க்க முடியாது, அது ஒரு இன்க்ளூசிவ் மேனிஃபெஸ்டோவாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். இதில் ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி அதிருப்தி அப்படிங்கிறது பாஜக இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எடியூரப்பா மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, பெல்லாரி பிரதர்ஸ் மேலே, ரெட்டி சகோதரர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, இதெல்லாம் மக்கள் மத்திய சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போ இந்த அரசாங்கம் மேல அதிருப்தி இருக்கா இல்லையான்னு பாக்குறது ஒரே ஒரு ஃபேக்டர்ல பாக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதாவது ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்னு சொல்லக்கூடியவர் 2 தொகுதியில் போட்டிடுறாரு, அந்த சாமுண்டேஸ்வரி தொகுதியில் வந்து 30,000 வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறாரு. அது வந்து அவ்வளவா எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். அவர் ஆன்டி இன்கம்பன்ஸ் இல்லாத இடத்துல ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி தோப்பாருன்றது ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது, பதாமி அப்படின்ற தொகுதியில் பகல்கோட்டு நார்த் கர்நாடகாவில் போட்டிடுறாரு, அங்கே கூட வெறும் 2000 வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிக்கிறாரு. சரி, சாமுண்டீஸ்வரியில் முதல்வர் தோத்துருக்காரு அப்படிங்கிறது உண்மைதான், பாஜக வேட்பாளர்கிட்ட அவர் தோக்கலையே, ஜேடிஎஸ் வேட்பாளர்கிட்ட தோத்துருக்காரு. அதாவது ஆன்டி இன்கம்பன்சினா போய் ஆளுற அரசாங்கத்துக்கு மேலே இருக்கிற எதிர்ப்பலைன்னு அர்த்தம். பாஜக ஆதரவு அந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்களா?
அதாவது ஓல்டு மைசூர் ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு 61 தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவில் இருக்கிற 6 ரீஜனில் ஒரு ரீஜன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாஜக வந்து இப்போ மட்டும் கிடையாது, முதல்லருந்தே ஸ்ட்ராங்காகவே கிடையாது. இப்போ 224 தொகுதியில் நாங்கள் இன்டர்னல் கால்குலேஷனுக்கு எடுக்கும்போதே எங்களுக்கு இருக்கிற தொகுதிகள் 180 மட்டும்தான், மீதி 44 தொகுதியில் சுத்தமாக எங்கள் ப்ரெசன்ஸே கிடையாது. ஹசன், மாண்டியா அந்த மாதிரி ஓல்டு மைசூரில் இருக்கக்கூடிய அந்த ரீஜன்ஸில் இப்போ வந்திருக்கிற ரிசல்ட்ஸில் கூட 61 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 7 தொகுதிகள் மட்டும்தான் எங்களால் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு வலுவே இல்லாத இடத்துல பாஜக வச்சு கம்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக மற்ற 5 ரீஜனில், இப்போ கோஸ்டல் கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் 50% மேலே போலிங் ஆகிருக்கோம், காங்கிரஸ் வந்து 30%களில் இருக்குது. இதே சுச்சுவேஷன் தான் மற்ற 5 ரீஜன்லையுமே இருந்திருக்கு. ஸோ ஒரு ரீஜனை மட்டும் எடுத்துகிட்டு அங்கே சப்போர்ட் இல்லாதனால பாஜகவுக்கே சப்போர்ட் இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நிச்சயமாக தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி பெங்களூரு காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து எமது செய்தியாளர் ஜெயச்சந்திரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயச்சந்திரன், நீ இப்போ காங்கிரஸ் அலுவலகம் முன்னாடி இருக்கீங்க, தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது, காங்கிரஸ் தலைமையிடம் யார் யாரிடம் பேசலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை ஏதாவது நிலவுகிறதா ஜெயச்சந்திரன்? வணக்கம் ஜெகதீஷ். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசிப்பதற்காக எல்லா கட்சிகளுமே தயாராகி வருகின்றன. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அதன் மாநில தலைவர் பரமேஸ்வர் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நேற்றைய தினம் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அனைவரும் வர வேண்டும் என்று நேற்றே ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதனை ஏற்று இன்று காலையிலிருந்தே எம்எல்ஏக்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பரமேஸ்வரும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த பகுதிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் நேற்றைய தினமே அகில இந்திய காங்கிரஸ் எடுத்த முடிவான ஜேடிஎஸ்ஐ ஆதரிப்பது குறித்து எம்எல்ஏக்களுக்கு விரிவாக எடுத்துரைப்பதும், ஒருவேளை ஃப்ளோர் டெஸ்ட் வருகிற பட்சத்தில் அதை சட்டமன்றத்தில் எந்த வகையில் எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசிப்பதாகவும், அதே சமயம் மூத்த தலைவர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய இந்த சூழலில் நிச்சயமாக உடனடியாக அரசு அமைவதற்கான வாய்ப்பு இல்லை என்றே சொல்லப்படுகிறது. குறைந்தபட்சம் 7-10 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் பிறகே ஒரு நிலையான அரசாங்கம் இங்கே அமைய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சி 104 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்களும் நேற்றைய தினம் கவர்னரை சந்தித்து தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். ஜேடிஎஸ் காங்கிரஸ் இணைந்து எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறது என்று சொல்லி எங்களையும் ஆட்சி அழைக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். எனவே இரண்டு தரப்பில் இருந்தும் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்கிற ஒரு மனுவை நேற்று அவர்கள் கவர்னரிடம் அளித்திருப்பதால் அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது கர்நாடக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்று காலை 11:30 அளவில் பாரதிய ஜனதாவின் தலைமை அலுவலகத்தில் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டமும் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு பாஜகவின் தேசிய தலைவர் அமித்ஷா கர்நாடகம் வந்து அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இங்கு இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொள்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பொதுவாக இது போன்ற ஒரு சிக்கல் வருகிற போது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும் என்ற ஒரு சர்ச்சை இருக்கும் என்பதால் கர்நாடக எம்எல்ஏக்களை ஒரே இடத்தில், அதாவது அண்டை மாநிலங்களான கேரளா அல்லது ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும், எந்த இடத்தில் இவர்களை தங்க வைப்பது, ஒருவேளை எம்எல்ஏக்களை யாரேனும் எதிர்கட்சியிலிருந்து விலை பேச முயற்சித்தால் அதை தடுப்பது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் முக்கியமாக ஆலோசிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அதோடு சேர்த்து கட்சியில் ஆட்சி அமைந்த பிறகு துணை முதல்வர் பதவியை பரமேஸ்வருக்கு வழங்குவது என்று நேற்றைய தினமே கட்சியின் மேலிடம் முடிவு செய்திருக்கிறது. அதை தவிர்த்து முக்கியமான அமைச்சர் பதவிகளை, எந்தெந்த கேபினெட் பொறுப்புகளை வாங்க வேண்டும், அதை யார் யாருக்கெல்லாம் ஒதுக்க வேண்டும் என்பது குறித்த ஆலோசனையும் இதில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி கவர்னர் எடுக்கக்கூடிய முடிவே கர்நாடகத்தில் யார் முதல்வராக வரப்போகிறார் என்பதில் இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்த கர்நாடக மக்களின் கவனமும் ராஜ்பவனை நோக்கியே இருக்கிறது. அதுவரையில் தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பாதுகாப்பதே இன்று நடைபெறப் போகக்கூடிய காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தும் சரி, பாஜகவின் எம்எல்ஏ கூட்டமும் சரி, இதை மையப்படுத்தியே நடக்கவிருக்கிறது. ஜெகதீஷ், ஜெயச்சந்திரன், நேற்று மாலை எடியூரப்பா கவர்னரை சந்தித்த பிறகு எடியூரப்பாவிற்கு 7 நாட்கள் கவர்னர் நேரம் வழங்கியதாகவும் ஒரு தகவல்கள்லாம் கசிந்தது, அது குறித்து ஏதேனும் கூடுதல் தகவல்கள் இருக்கிறதா ஜெயச்சந்திரன்? நீங்க சொன்ன மாதிரி எடியூரப்பாவும் நேற்றைய தினம் கவர்னரை சந்திச்சிருந்தாரு. எடியூரப்பா மட்டும் இல்லாது காங்கிரஸ் அதோடு சேர்ந்து ஜேடிஎஸ் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழுவா குமாரசாமி சித்தராமையா உள்ளிட்டவர்களும் கவர்னரை சந்தித்திருந்தார்கள்.
இரண்டு தரப்பினருடனே கவர்னர் சொன்ன ஒரே விஷயம், இரண்டு பேருக்கும் கால அவகாசம் இருக்கிறது, ஒரு உடனடியாக இந்த விவகாரத்தில் நிச்சயமாக முடிவெடுக்க முடியாது, சட்ட ஆளுநர்களோடு கலந்து ஆலோசித்த பிறகுதான் நான் ஒரு முடிவுக்கு வர முடியும், அதற்குள் உங்கள் தரப்பிலிருந்து நீங்கள் உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் ஒருவேளை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்கிற அடிப்படையில் பிஜேபியையோ அல்லது மெஜாரிட்டி இருக்கிறது என்கிற அடிப்படையில் காங்கிரஸ் ஜேடிஎஸ் கூட்டணியை அழைத்து ஆட்சி அமைக்க அமைத்தாலும் கூட அதன் பிறகு சட்டமன்றத்தில் அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலம் தங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும், அதற்கான வாய்ப்புகளே தற்போது இருக்கக்கூடிய சூழலில் அதிகம் இருக்கிறது. ஜெகதீஷ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ஜெயச்சந்திரன், நாம் தொடர்ந்து பேசலாம். நேரலையில் திரு பிரியன், அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எடியூரப்பா வந்து சட்டம் தங்களுக்கு தான் இருக்கிறது, நாங்கள் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறோம், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு பக்கம் ஜனநாயக முறைப்படி எங்களுக்கான பெரும்பான்மை இருக்கிறது, காங்கிரஸ் பாஜக கூட்டணியை வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு புறம் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எந்த விஷயம், யார் வந்து ஆட்சி அமைப்பதற்கான சட்டம் வந்து கூறுகிறது நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கவர்னரை பொறுத்த மட்டும் வந்து ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு கட்சி வந்து மெஜாரிட்டி பெற்றுனா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான தனித்து அதிகாரங்களை பெற்ற கட்சிகள் இருக்கும்பொழுது கவர்னரோட நிலை வந்து கொஞ்சம் சங்கடமான ஒரு நிலை தான். பட் ஆனால் அவருக்கு வந்து டிஸ்கிரிஷன் இருக்குது, எந்த குரூப் வந்து ஒரு நிரந்தரமான ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரு அந்த அதிகாரம் அவருக்கு இருக்குது. அந்த டிஸ்கிரிஷன் பவர்ஸில் அவர் கூப்பிடலாம். ஆனால் அவர் கூப்பிடும்போது உண்மையிலேயே ஒரு நியாய தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுறாரான்னு பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து அது பெரும்பாலும் நடக்காது. ஏன்னா ஆளுற கட்சியோட பிரதிநிதியாக தான் மாநிலத்தவர் இருக்கார், அந்த கட்சிக்கு என்ன சாதகமோ அதுதான் பண்ணுவார். கோவாவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ், அதை வந்து கவர்னர் கூப்பிடல, பிஜேபி ஆட்சி அங்கே அமைஞ்சிது, அது தப்பு. மணிப்பூரில் பண்ணார், ஏன்னா பிஜேபியோட இது, காங்கிரஸ் பண்ணலையான்னு கேட்பாங்க உடனே பிஜேபிலேருந்து, காங்கிரஸும் பண்ணியிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா எல்லாமே பின்னாடி உடனே தப்பு, அவன் பண்ணால் நானும் பண்ணேன், அவன் பண்ணால் நானும் பண்ணேன், அவன் பண்ண தப்பை நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், அவனும் அவன் பண்ணால் நானும் பண்ணேன், அது பேட் பிரசிடென்ட் பாலோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அது கிடையாது, நான் பண்ணுவேன், அவன் பண்ணேன் அப்பயும் கேட்கல, ஓகே விடுங்க. ஆளுநர் வாஜ்பாய் ஏற்கனவே மோடியோட கேபினெட், இப்ப இருக்கிற கவர்னர் பக்கா ஆர்எஸ்எஸ் பர்சனுங்க, அவர் நிச்சயமா பிஜேபி எந்த காரணத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டார், அவர் வந்து எடியூரப்பா தான் கூப்பிடுவார். ஆனால் ஒரே சிங்கிள் விஷயம் என்னன்னா இதுதான், காங்கிரஸ் வந்து தோத்துருக்குன்றதை காங்கிரஸ்காரங்க ஒத்துக்கணும். ஆனால் ஓட் பர்சன்டேஜில் காங்கிரஸ் அதிகமாக வாங்கியிருக்காங்க, பிஜேபி 36% வாங்கியிருக்காங்க, காங்கிரஸ் 38% வாங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜனநாயகத்தில் அந்த பர்சன்டேஜ்லாம் எடுபடாது, நம்ம நம்பர் ஆஃப் பிளேசஸ் வச்சு தான் கனெக்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ நீங்கள் கோவாலையும் மணிப்பூர்லையும் நீங்கள் தவறான முன்னுதாரணத்தை பேட் பிரசிடென்ட் ஏற்படுத்தி நீங்கள் வந்து ஆட்சியை வந்து நீங்கள் இன்ஜினியரிங் தி டிஃபெக்ஷன்ஸ் டிஃபெக்ஷன்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பிஜேபி வந்து ஆட்சியை பிடிக்கணும்னா எல்லாமே பண்ணுவாங்க. காங்கிரஸ் தான் கிடையாது, பிஜேபி வில் ஆல்சோ டூ எவ்ரி திங், அது சாமதான பேத தண்டம் எல்லாம் பண்ணுவாங்க, அது ஜஸ்டிஃபையும் பண்ணுவாங்க. காங்கிரஸ்காரங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ண தெரியாது, அதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். இவங்க பண்ணுவாங்க. இப்போ வந்து பண்ணுற இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியுது உங்களுக்கு, அவங்க எடியூரப்பா தான் அவர் கூப்பிடுவார். இதில் வேடிக்கை என்னென்னா ரொம்ப இவங்க வந்து ப்ரீபோல் அலையன்ஸ் கிடையாது, அது காங்கிரஸும் ஜேடிஎஸும் ப்ரீபோல் அலையன்ஸ் கிடையாது. நீங்கள் ப்ரீபோல் அலையன்ஸ் இருந்தாலும் ஒரு தார்மீக ரீதியாக நீங்கள் கிளைம் பண்ணலாம், நீங்கள் ஒரு தொகுதி உடன்பாடு வச்சுருந்தாலும் கிளைம் பண்ணலாம். நீங்கள் ரெண்டு பேருமே தேர்தலுக்கு முன்னாடி எலியும் புனியுமா இருந்தீங்க, நீங்கள் இப்போ திடீர்னு வந்து நீங்கள் பிஜேபியை வந்து ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக உங்கள் அதிகார பசியை தீர்க்கிறதுக்காக நீங்கள் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. ஸோ இது இவங்ககிட்ட இவங்க ஒன்றும் பெரிய இவங்களும் உத்தமர்கள் கிடையாது, இவர்களும் பவர், பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது நம்ம சேர்ந்துடணும்னு இவங்க பண்ணுறாங்க இவங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா வந்து ஒரு சிம்பிளான விஷயம், கவர்னர் வந்து இப்போ எடியூரப்பாவை தான் கூப்பிடுவார், அது எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம், அவருக்கு நிறைய டைம் கொடுப்பார். ஏன்னா பிஜேபி ஆச்சு, ரெண்டு பேரும் பிஜேபி, அங்கே இருக்கிறவங்க பிஜேபி, இவங்க எப்படியாவது இங்கே வந்துடும் முடிவு பண்ணிட்டாங்க, நிறைய டைம் கொடுப்பார். ஏன்னா மற்றவங்களை விலைக்கு வாங்குறதுக்காக. சரி, ஸோ அதான் இல்லை, இன்னும் நல்ல தெளிவாக கேட்டுக்கோங்க, இன்னும் விஷயம் சொல்கிறேன், இது வந்து அரசியல், இது இதில் பிஜேபி வந்து சமாதானம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, காங்கிரஸும் அப்படிதான். ஏன் காங்கிரஸ் இப்போ பண்றது அரசியல் இல்லையா, ஏடிஎஸோட ஏன் சேர்றாங்க? இதில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, 104 இடங்களை பெற்றுள்ள பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லைன்றது கிளியரா தெரியுது. அப்போ நீங்கள் அவர் ஆட்சி அமைக்க கூப்பிடும்போது அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது முதல்ல குதிரை பேரத்தை ஆரம்பிக்க போகிறது பிஜேபி தான். ஆனால் நீங்கள் அதே ஜேடிஎஸையும் காங்கிரஸையும் கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு 116 இடங்கள் ஏற்கனவே இருக்குது, அவங்க குதிரை பேரத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ கவர்னர் என்ன முடிவு பண்ணும்? அப்போ பிஜேபியை கூப்பிட்டீங்கன்னா குதிரை பேரம் கண்டிப்பாக உண்டு, அவங்க ஜேடிஎஸ்லேயோ காங்கிரஸ்லேயோ ஒரு ஓட்டையை உருவாக்குவாங்க, ஒரு பிளவை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது கவர்னர் பிஜேபி வாய்ப்பு கொடுக்கறதன் மூலமாக குதிரை பேரத்தை ஊக்குவிக்க போகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. குற்றச்சாட்டு 116 இடங்களை பெற்ற ஜேடிஎஸும் காங்கிரஸும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அலையன்ஸ், சந்தர்ப்பவாத அரசியல், ஆனால் அவர்களிடம் மெஜாரிட்டி இருக்கிறது, அவர்கள் வந்து எந்த விதமான குதிரை பேரத்திலும் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை.
அதே சமயம் 104 இடங்களை பெற்ற பிஜேபி நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க குதிரை பேரத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. கவர்னர் அதை ஊக்குவிக்கிறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு தோல்வியை பெற்றிருக்காரு. அதோட முதல்வரே தோல்வியை பெற்றிருக்காரு. காங்கிரஸ் அதிக பர்சன்டேஜ் வாங்கியிருக்கலாம், பட் 78 இடங்களை பெற்று அது வந்து நம்பர் ஆஃப் பிளேசஸ்ல கம்பேர் பண்ணும்போது அது அடி வாங்கியிருக்கு. மக்கள் வந்து நிராகரிச்சிருக்காங்க. இருந்தாலுமே இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும்பொழுது உதய பேரத்தை ஊக்குவிக்கக்கூடிய பிஜேபியை வந்து கவர்னர் கூப்பிடுவார்ன்றதான் இப்போ இருக்கிற நிலைமை. அது வந்து ஜனநாயகத்தில் வந்து அதற்கான ஜஸ்டிஃபிகேஷனும் அவங்க கொடுத்துருவாங்க. வேற வழி கிடையாது. இதுதான் நடக்க போகிறது. திரு சூர்யா திரு பிரியன் அவர்கள் சொன்னது மாதிரி குதிரை பேரம் எப்படியும் நடக்க போகிறது அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரியுது. ஏன்னா கவர்னரும் வந்து மோடியோட கேபினட் கீழே இருந்திருக்காரு, குஜராத்தில் சபாநாயகராகவும் கூட இருந்திருக்காரு. அதனால கிளீனாக இந்த பக்கம் எடியூரப்பாவை தான் கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயக முறைப்படி இது சரியானதா? அது இப்போ ரெண்டு பேருமே டைம் கொடுத்துருக்காரு கவர்னர். ரெண்டு பேருமே போய் பார்த்துருக்காங்க. இல்லை ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை பார்க்காம இருந்திருந்தா கூட இந்த மாதிரி யூகங்களுக்கு வந்து பதில் சொல்லலாம். இப்போ கவர்னர் இன்னும் அவர் டெசிஷனே அனௌன்ஸ் பண்ணாதப்போ, எதுவுமே சொல்லாதப்போ இவர் இப்படி எடுத்துக்குவாருன்னு நம்ம வந்து ஒரு ஹைப்போத்தட்டிக்கலாக பேசுறதுன்றது நம்மளால் பதில் சொல்ல முடியாது. ஒருவேளை அவர் வந்து ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ணிட்டார்னா அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி இந்த மணிப்பூர் கோவாலெல்லாம் அரசாங்கம் ஃபார்ம் பண்ண ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதையும் இதையும் ஏன் கம்பேர் பண்ண முடியாதுன்னு. இப்போ மணிப்பூரில் வந்து பிஜேபி 21 சீட்டு ஜெயிக்கிறாங்க, காங்கிரஸ் வந்து 28 சீட்டு ஜெயிக்கிறாங்க. இந்த கட்டத்திலையும் கூட காங்கிரஸோட பிஜேபி 2% அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கு. ஆனால் மெஜாரிட்டி கிடையாது. இல்லை இல்லை, ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் நான். ஆனால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணுன்ற ஒரு நிலைமையில் பிஜேபி வந்து மற்ற ரெண்டு பார்ட்டிஸோட சப்போர்ட் லெட்டர்ஸை வந்து வாங்கி கவர்னர்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. இதே காங்கிரஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, நேஷ்னல் பீப்புள்ஸ் பார்ட்டி அப்படின்னு சங்கமாக ஆரம்பித்த கட்சியோட லெட்டர் வந்து ஒரு ஃபேக் லெட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல கவர்னர் வந்து டிசைட் பண்ணுறாரு, இது ஃபேக் லெட்டராக இருக்குது, இதில் சப்போர்ட் இருக்குதுன்னு இவங்க போய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்டேக் கிளைம் பண்ணுறாங்க. காங்கிரஸ் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தாலும் சப்போர்ட் கிளைமே பண்ணாதப்போ கவர்னருக்கு வந்து வேறு ஆப்ஷனே இல்லை. அதனால் அங்கே பிஜேபி அரசாங்கம் உருவாச்சு. சரி, அப்போ மேகாலயாவில் என்ன உருவாச்சு? இதே மேகாலயாவில் சீட்டை வந்து நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல 21 காங்கிரஸ் வச்சுருக்காங்க, ரெண்டே தொகுதிகள் பெற்றிருக்கிற பாஜக ஆட்சி அமைக்க, பாஜக ஆட்சி அமைக்கவே இல்லை. அதுவே ரொம்ப தப்பான வாதம். நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டின்னு சங்மா அவர்கள் பையன் இருக்கக்கூடிய அந்த கட்சி 19 சீட்டுகளை ஜெயிச்சது, காங்கிரஸோட 2 இடம் கம்மி. அவங்க தான் ஆட்சி அமைச்சாங்களே தவிர பாஜக ஆட்சி அமைக்கவே இல்லை. அங்கே பாஜக முதல்வர் இல்லை, ஒரே ஒரு அமைச்சர் மட்டும்தான் இருக்கார். ஸோ அங்கே வந்து நேஷ்னல் பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற காங்கிரஸுக்கு எதிர்ப்பான இன்னொரு கட்சி இருக்குது. அவங்க வந்து எவ்வளோ சீட்டு வாங்குறாங்கன்னா, இது யூடிபி அப்படின்ற ஒரு கட்சி, காங்கிரஸுக்கு எதிரான கட்சி, அவங்க 6 சீட்டு வாங்குறாங்க. அவங்க வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்த அலையன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணதுனால இந்த அலையன்ஸ்க்கு வாங்குச்சு. சரி, கோவாவில் இதே போன்ற 21 இடங்களை நிரூபிக்க வேண்டிய இடத்துல 4 இடங்கள் பின்தங்கி இருக்கின்ற பாஜக ஆட்சி அமைக்கிறது, இதற்கு என்ன காரணம்? இதற்கு என்ன காரணம்னா, போன அரசாங்கம், கோவா அரசாங்கம், இந்த அரசாங்கத்துக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தில் எம்ஜிபி அப்படின்ற ஒரு கட்சி வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்தது, பாஜகவோட அமைச்சரவையிலையும் இருந்துச்சு. இந்த எலெக்ஷன் அப்போ 2017 நடந்த எலெக்ஷன் அப்போது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்னால தனியாக கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்து 3 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அது போக இண்டிபெண்டன்ஸ் 3 சீட்டு ஜெயிக்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரியே மணிப்பூரில் நடந்த மாதிரியே ப்ரீபோல் அலையன்ஸ் இல்லைனாலும் பாஜகவுக்கு 22 பேர் ஆதரவாக கடிதங்கள் கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க. பாஜக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிளைம் பண்ணுச்சு. காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிளைமும் பண்ணலை, சப்போர்ட்டும் இல்லை. அந்த இடத்துல கவர்னர் வேற என்ன பண்ண முடியும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒருத்தங்க சப்போர்ட் கிளைம் பண்ணால் நம்ம கூப்பிடலாம். மணிப்பூரில் ஓட் ஷேரை பற்றி பேசுனீங்க, அதே மாதிரி மேகாலயாவில் வந்து இன்னொரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணதை பற்றி பேசுனீங்க. அதே விஷயம் கர்நாடகாவில் நடக்குது. ஓட் ஷேர் 2% அதிகமாக காங்கிரஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற குமாரசாமிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க ஏன் ஆட்சி அமைக்கக்கூடாது? அதாவது அதுக்கு வந்து கொஞ்சம் கான்ஸ்டியூஷனலாக பார்க்கும்போது, எஸ்ஆர் பொம்மாய் கேஸ்க்கு அப்புறமா 2006 பீகாரில் வந்து பூட்டா சிங்ன்ற ஒருத்தர் வந்து கவர்னராக இருக்கார். அவர் வந்து பிரசிடென்ட் ரூலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ திருப்பி இந்த எஸ்ஆர் பொம்மாய் கேஸை வந்து ரீவிசிட் பண்ணுறதுக்காக கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு வந்து இந்த கேஸ் மாற்றப்படுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்சர்வேஷனில் ஈவன் இன்ஃபேக்ட் சர்க்காரியா கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரமோ எஸ்ஆர் பொம்மாய் கேஸ் பிரகாரமோ எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்னர் வந்து எந்த ஆட்சி அவர் எந்த கட்சி வந்து நிலையானதாக இருக்குமோ அவர்களை வந்து அழைக்கணுன்ற ஒரு பிரசிடென்ட் வந்து செட் பண்ணுறாங்க. இப்போ பிரியனையா சொன்ன மாதிரி கவர்னரோட டிஸ்கிரிஷன் அது, அதில் நம்ம தலையிட முடியாது. அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா ப்ராபப்ளி ரிட் பெட்டிஷன் மூலமாக ஹையர் கோர்ட்ஸுக்கு நம்ம போகலாம். குற்றச்சாட்டு எப்படினா, மற்ற மாநிலங்களில் நடக்கும்போது பாஜக வந்து இதை வந்து நியாயப்படி நடக்கிறது, ஜனநாயகப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கர்நாடகாவில் தங்களுக்குன்னு வரும்போது இது வந்து சட்ட ரீதியெல்லாம் பார்க்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, இதை நீங்கள் எப்போ சொல்லணும்னா, கவர்னர்
ஒரு டெசிஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடியூரப்பா அவர்களை மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்க, ஸ்வேரிங் இன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுட்டாங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்வி நியாயம். இப்போ அவர் எதுவுமே சொல்லாத பட்சத்தில் யூகங்கள் அடிப்படையில் இந்த கேள்வி கேட்க வேணாம்னு நினைக்கிறேன். அப்போ எடியூரப்பாவை கூப்பிட மாட்டார்னு நீங்கள் சொல்வீங்களா? நம்ம எப்படி சொல்ல முடியாது? அதான் சொன்னேன், கவர்னரோட டிஸ்கிரிஷன் அதில் தலையிடுறதுக்கு கோர்ட்ஸை தவிர யாருக்குமே உரிமை இல்லை. அவர் என்ன பேசிஸில் டிசைட் பண்ணுறாருன்னு ப்ராபப்ளி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கூட கொடுக்கலாம், அதுக்கு வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, திரு பிரியன், இவர் சொன்ன மாதிரி கவர்னரோட டிசிஷன் தான் ஃபைனலா? இ பிலாங்ஸ் டு எ பார்ட்டி, அவர் இயக்கத்தில் இருக்கிறதுனால அவர் அதுக்கு மேலே அதை பற்றி பேச மாட்டார். நமக்கு அது ஃப்ரீயாக பேசுறதுக்கான உரிமை இருக்கு. இப்போ கவர்னர் எடியூரப்பாவை 104 இடங்களை பெற்ற அழைச்சாருன்னா அது குதிரை பேரத்துக்கு வழிவகுக்குன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இவர் சொல்ற கோவா மணிப்பூர் எல்லாம் வந்து பேசுறது, நான் சொன்னேன்ல எதை வேணா சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணலாம், அதோட இது அந்த பாணி தான் அவர் சொல்றாரு. பாலிடிக்ஸ்ல வந்து மத்திய அரசுல அதிகாரத்தில் 2004 அப்புறம் நீங்க பிஜேபி எத்தனை இடத்துல தோத்தீங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ நீங்க 2014 அப்புறம் வின் பண்ணிட்டு வரீங்க, மத்திய ஆட்சியில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான பவர்ஸும் வந்திருக்கு. உங்களுக்கும் காங்கிரஸ்க்கும் வேற பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். ஆக்சுவலி இவங்களுக்கு காங்கிரஸ் சொன்ன அதே செய்த அதே தவறுகளை இவங்களும் செஞ்சுட்டு வந்துட்டு இவங்களை குறை சொல்லும் போது காங்கிரஸ் செய்யலையான்னு அதை கேட்கறதான். நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் பிரச்சனையா? எமர்ஜென்சியில் பண்ணாங்களே காங்கிரஸ், இந்த கலாட்டாவா? இந்திரா காந்தி இப்போ கொன்ன போது கலாட்டா நடந்தது, அது என்ன எது எடுத்தாலுமே ஆதார் கார்டா உடனே பாருங்க, அது ஜிஎஸ்டியா அவங்க தான், நீட் எக்ஸாமா, அதை சுப்ரீம் கோர்ட்டு சென்ட் கவர்மெண்ட் எது எடுத்தாலுமே நாங்கள் எதுக்குமே ரெஸ்பான்சிபிள் கிடையாது. எல்லாம் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் பண்ண விஷயங்கள் அதெல்லாம் தப்பு தானே, உங்களை கொண்டு வச்சுருக்கோம் நாங்கள், நீங்களும் அதையே திருப்பி பண்ணியிருந்தீங்கன்னு என்ன அர்த்தம்? விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம சுதந்திரமாக இருந்தாலும் நம்ம இதை பேசலாம். அவர் இயக்கத்து சார்பாக இருக்கிறனால அது அதுக்கு மேலே பேச முடியாது. அதனால் கவர்னர் செய்கிறத அவர் வந்து நாளைக்கு கவர்னர் எடியூரப்பா கூப்பிட்டா கூட அதுதான் கரெக்டுன்னு சொல்லுவார். ஏன்னா கரெக்டுன்னு சொல்லலாம், ஏன்னா அவருக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை பற்றி விடுங்க, கவர்னர் எடியூரப்பாவை கூப்பிட்டா இவர்கள் சந்தர்ப்பவாத கூட்டணி எந்த சந்தேகம் கிடையாது. ஜேடிஎஸும் காங்கிரஸும் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி இப்போ அமைச்சிருக்காங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம்ன்றதால் எந்த விதமான அதிகார பசி வந்து அவங்களை அப்படி தூண்டியிருக்கு அவங்கள. ஆனால் எடியூரப்பாவை கூப்பிடும் பொழுது கவர்னர் வெறு ரொம்ப தெளிவாக தெரியும் உங்களுக்கு 104 இடங்களுக்கு மேலே இல்லைன்றது. நீங்கள் எப்படி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுவீங்க? அது கவர்னர் அப்போ டிஸ்கிரிப்ஷன் என்ன? நியாயமாக தர்மப்படி என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும்? சரி, இந்த காங்கிரஸுக்கும் வந்து ஜேடிஎஸ்க்கும் தான் 116 பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் மெஜாரிட்டி இருக்கு, அவர் தீர்மானங்களை பண்ண மாட்டார். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இப்போ எழுதி வச்சுக்கோங்க, இவர் நாளைக்கு வந்து இவர் கூட நான் பேசினா கூட சொல்லுவேன் பண்ண மாட்டார். அப்போ இவர் என்ன சொல்லுவார்? அது கவர்னரோட டிஸ்கிரிப்ஷன். அப்போ 104 இடங்களை பெற்றவர் எப்படி அப்ரூவ் பண்ணுவார்? இன்ஜினியரிங் தி டிஃபெக்ஷன்ஸ், அங்கே ஜேடிஎஸ்ல 10 பேர் இன்கம் டேக்ஸ் ரைடு விடு 4 பேர் வீட்டில், சிபிஐ ரைடு விடு 4 பேர் வீட்டில், பயந்து வா 4 பேர் வா, இதே நடக்க போகுது சார். இந்திய ஜனநாயகம் இவ்வளோ கேள்வி கேள்வியாகி கேள்விக்குறியாகி நாசமாக போயிட்டு இருக்கு. இதுக்கு இந்த காங்கிரஸ் பிஜேபி ரெண்டும் தான் காரணம். சரி, இப்போ காங்கிரஸ் வந்து மதச்சார்பற்ற ஜனநாயகத்துக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க, பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் அவங்க அனுப்பிச்சிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்களோட என்ன என்னன்னா எப்படியாவது பிஜேபியை தடுக்கணும்னு பார்க்குறாங்க அவங்க தடுக்கணும்னு பார்க்குறாங்க. இது கூடவே வந்து ஜேடிஎஸோட அதிகார பசியும் கூட சேர்ந்துருக்கு, ரெண்டும் ஒன்றா கைகோத்துருக்கு. வேற இந்த இடத்துல பாஜக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எப்படியோ பேக்டோர் என்ட்ரியில் வந்தரலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் முயற்சிக்குது அப்படின்னு சொல்லி. பேக்டோர் என்ட்ரி இல்லை, இப்போ எப்படி வந்து கோவாலையும் வந்து மணிப்பூர்லையும் மேகாலயிலையும் வந்து இவங்க பிஜேபி பண்ணாங்களோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான முயற்சிகள் தான் இது. கிட்டத்தட்ட அவங்க அங்கே சந்தர்ப்பம் வந்து அங்கே பண்ணதெல்லாம் காங்கிரஸ் ஓரம் கட்டிட்டு அவங்க வர பார்த்தாங்க இல்லையா, அதுக்கு பல ஜஸ்டிஃபிகேஷன்லாம் சார் சொல்கிறாரு இல்லையா, அதெல்லாம் பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். உள்ள என்ன நடக்குது, உள்ளடி என்ன நடக்குது, எல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கறி மாதிரி தெரியுது நமக்கு அங்கே நடக்கிற பாலிடிக்ஸ். இந்த ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ், இந்த ரா பாலிடிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து பேசாம பூச்சி மொழிகிற பாலிடிக்ஸ் தான் அங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த பூச்சி மொழிகிற பாலிடிக்ஸ்க்குள்ள நளினமா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதை வந்து அழகா பிரசன்ட் பண்ணுவாங்க, அது வந்து தப்பு. எந்த கட்சியாக இருந்தாலும் ஜனநாயகத்தை கொலை பண்ணுறதை நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. இந்த இடத்துல வந்து கவர்னருக்கு வந்து முக்கியமான ரோல் இருக்குது. கவர்னர் வந்து ஒரு செல் கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்காரு, ஈ பிலாங்ஸ் டு ஆர்எஸ்எஸ், அவர் பக்கம் ஆர்எஸ்எஸ் கிடையாது. அவர் நிச்சயமாக வந்து காங்கிரஸையும் ஜேடியும் கூப்பிட போகிறதில்ல, அவர் டெஃபினட். ஆனால் கூப்பிடறதுக்கு ஒரு காரணம் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னுவார். அப்போ 104 இடம் உள்ள பிஜேபி எப்படி ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னா என்ன நடக்கணும்னா நீ கூப்பிடு, நீ கோவாலையும் மணிப்பூர்லையும் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் இங்கே நியாயமாக நடந்துக்கிறீங்களா, கூப்பிடுங்க, நீங்கள் பிஜேபி கூப்பிடுங்க. ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணணும், காங்கிரஸ் ஜேடியு உண்மையிலேயே காம்பாக்ட் பிளாக்காக இருந்துட்டு தங்களுக்குள்ளே எந்த விதமான குதிரை பேரத்திலையும் ஈடுபடாமல் ஒற்றுமையாக இருந்து நம்பிக்கை தீர்மானம் வரும்போது அந்த கவர்மெண்ட்டை டோக் அடிச்சுட்டு நீங்கள் ஆட்சியை கிளைம் பண்ணுங்க. அதுதான் உண்மையான ஜனநாயகம். ஆனால் நீங்கள் 104 இடத்த கொடுத்துட்டு அவங்க ஜேடியு வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடி சிபிஐ ரைடி விட்டுட்டு அவனை மிரட்டிட்டு அதில் இன்ஜினியரிங் டிஃபெக்ஷன்ஸ் பண்ணிட்டு சித்தராமையா தங்கி இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல நீங்க இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணுவீங்க, பிஜேபி ஆள் ஒருத்தர் வீட்டில் ரைடு பண்ணீங்களா, ரெட்டி பிரதேஷ் வீட்டில் என்னாச்சு, எவ்வளவு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, எத்தனை கோடி செலவு பண்ணீங்க, யார் வீட்டில் ரைடு பண்ணீங்க, என்ன பிஜேபி கணித வீட்டில் ரைடு பண்ணீங்க, பல்வேறு விஷயங்கள். ஏன்னா இப்ப சொல்லும் போதே சைமல்டேனியஸா காங்கிரஸ் சொல்றேன், காங்கிரஸும் என்ன அப்படி சொன்னாதான் இவர் பேச மாட்டார்.
நான் அதையும் சொன்னா தான் இல்லாட்டி இவர் வந்து காங்கிரஸ் பண்ணியான் ஆரம்பிப்பார். அதையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நான் இவங்க என்ன சொன்னாலுமே காங்கிரஸ் காலத்தில் நடக்கலையான்னு கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், நான் 104 இடங்களை கொண்ட எடியூரப்பா அழைத்தால் குதிரை பேரம் நடக்குமானால் நான் அதையும் மீறி தாண்டி என்ன சொல்றேன்னா நீங்க அழைங்க. ஏன்னா நீங்க 2 தடவை தப்பு பண்ணிட்டீங்க மணிப்பூர்ல, இதெல்லாம் ஜனநாயகத்தை கொஞ்சம் செட்ரேட் பண்ணுங்க, அழைங்க. ஆனால் இந்த காங்கிரஸ் ஜேடிஎஸ் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க காம்பாக்ட் பிளாக்கா, தங்களுக்குள்ள யாரும் கட்சி மாறாத ஒற்றுமையா இருந்து நீங்க அந்த நம்பிக்கை தீர்மானம் வரும்போது எடியூரப்பா தோற்கடிச்சு நீங்க கிளைம் பண்ணுங்க. அப்போ கவர்னர் கொடுக்கலனா அது ஜனநாயக படுகொலை. சரி திரு பிரியா, நம்ம தொடர்ந்து பேச வேண்டியது இருக்கிறது. அதிக இடங்களை பெற்றிருந்தாலும் கூட, ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் கூட, வாக்கு விகிதத்தில் பாஜக பின்தங்கி உள்ளது. இது குறித்து தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Get the best of DTH channels and internet content on your TV. Presenting Airtel Internet TV. காவேரி நியூஸ் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் ராஜு. ராமநாதபுரத்திலிருந்து செலியன். காவேரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிக்கந்தருடன் சேலத்திலிருந்து சரவணன். காவேரி நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து பிரபு. காவேரி நியூஸ் செய்திகளுக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் சந்தோஷ். காவேரி நியூஸ் செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து பா ராஜேஷ். காவேரி நியூஸ் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து பிரபாகரன். ஒளிப்பதிவு அருண்குமாரும் கந்தப்பலனி பேர். காவேரி நியூஸ் திருச்சி. காவேரி நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து சதீஷ்குமார். கர்நாடகாவில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது குறித்து சிறப்பு நேரலையில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுவரை நடந்த செய்திகளின் தொகுப்பு என்னவாக இருக்கிறது, கர்நாடக தேர்தலில் எந்தெந்த விஷயங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கர்நாடகா மாநிலத்தில் கடந்த 12ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. ஜெயநகர் வேட்பாளரின் மரணம் மற்றும் போலி வாக்காளர் அடையாள அட்டை பறிமுதல் செய்யப்பட்டது ஆகிய காரணங்களால் ஜெயநகர் மற்றும் ராஜராஜேஸ்வரி நகர் தொகுதிகளில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. மேலும் அந்த தொகுதிகளுக்கான தேர்தல் வரும் 28ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. 12ஆம் தேதி 222 தொகுதிகளுக்கு நடைபெற்ற வாக்குப்பதிவில் 72.13% வாக்குகள் பதிவானது. இந்நிலையில் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை 38 மையங்களில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட சித்தராமையா தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளில் சாமுண்டீஸ்வரி தொகுதியில் மத சார்பற்ற ஜனதாதள வேட்பாளர் ஜி டி தேவகவுடாவிடம் பெருவாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். மற்றொரு தொகுதியான பதாமியில் 1600 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதேபோல பாஜக சார்பில் போட்டியிட்ட எடியூரப்பா ஷிகாரிபுரா தொகுதியில் வெற்றி பெற்றார். மத சார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் குமாரசாமி ராமநகரம் மற்றும் சென்னபட்னா ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றியை பதிவு செய்தார். இதில் இறுதியாக வெளியிடப்பட்ட தேர்தல் முடிவு அறிக்கையின்படி பாரதிய ஜனதா 104 இடங்களையும் காங்கிரஸ் 78 இடங்களையும் கைப்பற்றியது. இது தவிர மத சார்பற்ற ஜனதாதளம் 37 தொகுதிகளிலும் மற்ற கட்சிகள் 3 இடங்களிலும் கைப்பற்றின. எனவே இதில் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் தொங்கு சட்டப்பேரவையே நிலவுகிறது. இதனிடையே காங்கிரஸ் கட்சியும் மத சார்பற்ற ஜனதாதளமும் கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்கும் முயற்சிகள் எடுத்து வருவதாக தெரிகிறது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் காலை நேர வாக்கு எண்ணிக்கையின் போது பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருந்தது. இந்நிலை தலைகீழாக மாறி பாஜகவுக்கு பெரும்பான்மையிடம் கிடைக்க முடியாத சூழல் உருவானது. சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தனித்து நின்று அதிக தொகுதிகளை கைப்பற்றியதை அடிப்படையாக கொண்டு பாஜக முதலமைச்சர் வேட்பாளர் எடியூரப்பா ஆளுநர் வாஜ்பாயி வாலாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் கால அவகாசம் அளித்துள்ளதாக பாஜக முதலமைச்சர் வேட்பாளர் எடியூரப்பா தெரிவித்தார். இதையடுத்து மத சார்பற்ற ஜனதாதளத்திற்கு ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் மேலிடம் அறிவித்தது. இருதரப்பிற்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டதால் ஆளுநர் வாஜ்பாயை காங்கிரஸ் தலைவர்களுடன் குமாரசாமி நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். முன்னதாக ஆளுநர் வாஜ்பாய் வாலாவை சந்தித்த முதலமைச்சர் சித்தராமையா தமது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தார். ஆளுநர் வாஜ்பாய் வாலா
குஜராத் மாநிலத்தில் மோடி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் என்பதால் பாஜகவுக்கு சாதகமாக செயல்படுவதாகவும், பெரும்பான்மையாக 118 எம்எல்ஏக்கள் இருந்தும் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதளம் கூட்டணிக்கு அவர் அழைப்பு விடுக்கவில்லை என்றும் காங்கிரஸ் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் கர்நாடக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று பாஜக, காங்கிரஸ், மதசார்பற்ற ஜனதாதளம் ஆகிய மூன்று கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. கர்நாடகாவில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அடுத்தடுத்த அரசியல் நகர்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகத்தின் அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். தொடர்ந்து பேசலாம். திரு சூர்யா, என்னதான் நீங்கள் வந்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் கூட வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸை விட 2% பின்தங்கியிருக்கீங்க. ஒரு 800,000 வாக்குகளுக்கு மேலே வந்து பின்தங்கியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க? எனக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஒரு முழு ரீஜன்லேயே, ஒரு ஓல்டு மைசூர்னு சொல்லக்கூடிய ரீஜன்லேயே கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 10% வாக்குகள் தான் வாங்கியிருக்கோம். மீதி எல்லா தொகுதியிலையும் அது காம்பன்சேட் ஆகிருக்கு. இப்போ இவங்க ஜேடிஎஸ் காங்கிரஸ்க்கு வந்து பெரும்பான்மை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஜேடிஎஸ் வந்து 37 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் வந்து 78 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இதில் குமாரசாமி, அதாவது ஜேடிஎஸோட ஜனதாதள கட்சி தலைவர், 2 தொகுதியில் போட்டிகிட்ருக்காரு. ஒன்று வந்து ராமநகரா, இன்னொன்று வந்து சென்னப்பட்டினான்னு சொல்லிட்டு 2 தொகுதியில் போட்டிகிட்ருக்கிறதுனால அவர் கண்டிப்பாக ஒரு தொகுதி வந்து ரிசைன் பண்ணி தான் ஆகணும். மீதி 3 வந்து இண்டிபெண்டன்ஸாக இருக்காங்க. பிஎஸ்பியில் ஒருத்தங்க, இண்டிபெண்டன்ஸ் வந்து 2 பேர் இருக்கும்போது இவங்க மெஜாரிட்டி வந்து 113 குறைஞ்சிடுது. அதுவும் இல்லாமல் 2 தொகுதிகளுக்கு இன்னும் தேர்தல் இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக அந்த ஹாஃப் ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டியில் தான் இருக்காங்களே தவிர, இந்த கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணின்னு சொல்லக்கூடிய ஜேடிஎஸ் அண்ட் காங்கிரஸ் ரொம்ப கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியோ ஆவோ, ஒரு மெஜாரிட்டிக்கு மேலே 10 சீட்டோ 15 சீட்டோன்றது கிடையாது. சரி, சென்னப்பட்டினாலேயோ ராமநகராலேயோ குமாரசாமி எதிர்த்து பாஜக வெற்றி பெறும் நீங்கள் சொல்லுவீங்களா? உறுதியாக இல்லை, அவங்க ரிசைன் பண்ண, நீங்களே சொல்கிறீங்க சில இடங்களில் பாஜக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 இடங்களும் மதச்சார்பற்ற ஜனதாதளத்திற்கு சாதகமாக இருக்கும்போது பாஜக எப்படி அதில் வெற்றி பெறுவோம்? ரெண்டு சுயேச்சையும் காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, சுயேச்சை இல்லை, இவர் கேட்கறது வந்து காங்கிரஸுக்கு தான் சப்போர்ட் சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ இந்த 2 தொகுதியில் பிஜேபி ஜெயிக்குமா இல்லையான்றது 2வது பட்சம். பட் அவர் வந்து 2 தொகுதிகளில் எம்எல்ஏவாக இருக்கிறதுனால ஒரு தொகுதி கண்டிப்பாக ரிசைன் பண்ணி தான் ஆகணும் ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன். ஸோ அவங்க எண்ணிக்கையிலேருந்து 1 குறையுதுன்றது வந்து உண்மை. ஸோ அந்த கரெக்டான அந்த மெஜாரிட்டி மார்க் மட்டும்தான் இருக்கே தவிர, அதனால் இவங்க வந்து ஸ்டேபிளாக ஒரு கவர்மெண்ட் கொடுத்துருவாங்களோ? இப்போ நேற்று ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா, டிகே சிவகுமார்னு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் காங்கிரஸ் லீடர், அவர் சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 11 எம்எல்ஏஸ் வச்சு ஹைகமாண்ட் கிட்டே லாபி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி செய்திகள் வருது. ஸோ இது வந்து ஸ்டேபிளாக இருக்குமான்றது ஒரு கேள்வி. நம்ம இந்த மணிப்பூர் கோவான்னு பேசும்போதே 2013 டெல்லி சட்டசபை தேர்தல் நடக்கும்போது பிஜேபி வந்து அதிகபட்ச ஓட்டுகளையும் மெஜாரிட்டியான கட்சியாகவும் 32 சீட்டுகளை ஜெயிச்சிருந்தது. ஆனால் வெறும் 28 தொகுதிகளே ஜெயிச்சிருந்த ஆம் ஆத்மி கட்சி வந்து காங்கிரஸோட அலையன்ஸ் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அப்புறமா அது கவுந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய அரசாங்கங்கள், இதே தேவகவுடா, இந்த ஜேடிஎஸ் குமாரசாமி அவருடைய அப்பா தேவகவுடா வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்த அரசாங்கத்துக்கு வாபஸ் வாங்கினவங்க தான் காங்கிரஸ் கட்சி. ஸோ பிரியனையா சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாத கூட்டணி. அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது அவங்க வந்து மெஜாரிட்டி இல்லாம அந்த ஆட்சி கலையுது, பிரசிடென்ட் ரூல் வருது. அதுக்கப்புறமா ஜேடிஎஸும் எடியூரப்பா அவர்களும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டு, இவர் வந்து சீஃப் மினிஸ்டர், அவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு அரசாங்கம் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒத்துழைச்சாங்க. அதுவும் வந்து ப்ரீபோல் அலையன்ஸ் இல்லாமல் ஃபைட் பண்ண கூட்டணி தான். பட் அது வந்து இந்த எண்ணிக்கைகளோட ஒரு 10-20 சீட்டு அதிகமாகவே மெஜாரிட்டி இருந்துச்சு. ஸோ அதனால் அது கிட்டத்தட்ட அந்த ஒரு 20 இல்லை 21 மாதங்களும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக தான் இருந்தது. இன்னைக்கு அமைய போகிற அரசு வந்து எவ்வளோ நாட்கள் நீடிக்கும்ன்றது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, அந்தந்த கட்சிக்காரங்களுக்கே வந்து ஒரு வியப்பாக தான் இருக்குது. ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு ஹெல்த்தி ஃபார் டெமோக்ரஸியான்னு பார்க்க வேண்டியதும் இருக்குது. நீங்கள் சொல்கிற மணிப்பூர் கோவாவில் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நம்ம அரசாங்கம் ஃபார்ம் பண்ணியும் கிட்டத்தட்ட 1 மேலே ஆகியும் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் கூட வராமல் ஸ்மூத்தாக தான் அந்த கவர்மெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து இவங்க 2 பேர் சேர்ற, அதாவது எளியும் பூனையுமா பிரியனையா சொன்ன மாதிரி ஓல்டு மைசூர் ரீஜனில் அப்படி அடிச்சுக்கிட்டவங்க
ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டை கொடுக்க முடியுமா, அது பியூரோக்ரஸியில் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஸ்மூத்தாக போக முடியுமா அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதே மாதிரி ஒரு ஃபார்முலா முன்முடிவாக நம்ம வந்து போக முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் இவங்களோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது இப்போ பீகார்லேயும் வந்து பிஜேபியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் நிதிஷ்குமார் அவர்களுடைய ஜனதாதள் யுனைட்டடும் சேர்ந்து ஒரு அரசாங்கம் ஃபார்ம் பண்ணுறாங்க. காங்கிரஸும் இருக்காங்க, அதுவும் ஸ்மூத்தாக போகலை. ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே அது தாக்கு பிடிக்க முடியல. ஸோ பிஜேபிக்கு எதிராக பிஜேபி வரக்கூடாதுன்னு அமைக்கப்பட்ட அரசாங்கங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரரி ஒரு சந்தர்ப்பவாதத்துக்காகவும் பாஜகவை வந்து விடக்கூடாதுன்றது. நீங்கள் சொல்கிறது 2014க்கு பிறகு மத்திய அரசில் வந்து பாஜக பொறுப்பேற்றதுக்கு பிறகு 2013 டெல்லி முன்னாடி நடந்த காலகட்டங்களில் வேறு மாதிரி 2013 டெல்லி எடுத்துக்கோங்க. அப்போ பிஜேபி சீன்லேயே கிடையாது. பிஜேபி வரக்கூடாதுன்னு ஃபார்ம் பண்ணவங்க 1 வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியல. ஸோ கோயிங் பை தி ஹிஸ்ட்ரி, பிஜேபி வேணான்னு அவசரப்பட்டு ஃபார்ம் பண்ணுற கவர்மெண்ட்ஸ் எல்லாமே நீளிச்சு நினைச்சது இல்லைன்றது அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு. அப்போ வந்து அதையும் நம்ம கருத்தில் கொண்டுக்கணும், அதையும் ஒரு ரீசனாக எடுத்துக்கலாம் நம்ம. சரி, திரு பிரியன், இவர் சொன்ன மாதிரி பிஜேபி வந்து வேண்டாம்னு எதிர்த்த கட்சிகள் எல்லாம் வந்து அந்த கூட்டணி எதுவுமே நிலை பெறவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அது பிஜேபி மத்திய அரசாக பதவியேற்றதுக்கு பிறகு நடந்ததா, இல்லை இதற்கு முன்னாடி காலகட்டங்களில் இந்த மாதிரி பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததா? இல்லை, இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் இப்படி சொல்ல, இந்த 2013 ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். அதாவது வந்து 32 இடங்கள் பிஜேபி வாங்கி கவர்னர் வந்து ஆம் ஆத்மியை கூப்பிட்டார் காங்கிரஸை போட்டிருக்கிறதுனால தான். கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ மணிப்பூர் கோவாலெல்லாம் இவங்க பண்ணுறது அதுக்கு முன்னுதாரணம். அது காங்கிரஸ் பண்ணிட்டாங்கன்னு காமிக்கிறதுக்காக சொல்கிறாரு. அது விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது, காங்கிரஸே இதை பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ பிஜேபி வந்து ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். ஏன்னா வரலாறுல வந்து பல காலம் இப்போ இதே வந்து பிஜேபியும் குமாரசாமியும் கூட்டணி அமைச்சாங்க, பாதியில் முதல்வர் பதவி ரிசைன் மட்டும் உங்களுக்கு ஆதரவு தர மாட்டேன்னு குமாரசாமி போயிட்டாரு. அப்போ பிஜேபியோட இருந்த கவர்மெண்ட் கவுந்து போச்சு இல்லை கர்நாடகாவில், என்ன செப்போ கவர்மெண்ட் போச்சு இல்லையா? அப்போ பிஜேபியோட இருந்தால் நிரந்தரமான கவர்மெண்ட் அங்கே இல்லையே. குமாரசாமி உங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டார்ல, அந்த 20 மாதம் கழிச்சு உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் எங்கே கொடுத்தாரு அவர், அவர் கவுத்துட்டு போயிட்டார் அவர். அது வந்து பிஜேபியோட இருந்து கூட நிலையான ஆட்சி இல்லைன்னு தானே வருது. அதுக்கு நான் சொல்ல வரல, பிஜேபியோட பாயிண்ட் என்னென்னா எனி வெற்றின்றது அதிகாரத்தை பிடிக்கணும், வெற்றி அடையணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இல்லை பிரிவினைவாத கட்சின்ற பிடிபியோட கூட்டணி சேர்ந்து அம்பி ஆட்சி அமைப்பாங்களா? ஒரு கட்டத்தில் பிடிபியே பிரிவினைவாத கட்சின்னு சொன்ன பிஜேபி காஷ்மீர் வந்து ஒரு முக்கியமான மாநிலம், அங்கே அதிகாரத்தில் இடம்பெறணுன்றதுக்காக எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த பிரிவினைவாத கட்சியோட கூட்டணி அமைப்பீங்களா? அமைச்சுட்டு அதோடையே நீங்கள் இவர் பயணிக்கிறீங்க, அதோடையே பலவிதமான பிரச்சனைகளோடு பயணிக்கிறீங்க. அதிகாரத்தை எந்த கட்டத்திலையும் விடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கீங்க அந்த இடங்களில். ஏன்னா அதிகாரத்தில் இருந்தால் தான் உங்கள் தத்துவங்களை நீங்கள் அமுல்படுத்த முடியும். அதுதான் அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய நோக்கம். அது நாங்கள் தப்பாக சொல்லவே இல்லை. இந்த கண்ட்ரி பார்த்துட்டு இருக்கு, அதை ஏற்றுக்கிறதா ஏற்றுக்காத அடுத்த கட்டம். அவங்களுடைய தத்துவங்களையோ அவங்களுடைய ஃபிலாசபியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அதிகாரத்தில் எப்பாடுபட்டாது இருக்கணுன்றதான் கோல்வால்கர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதிகாரத்தை பிடிக்கணும், நம்ம தத்துவங்களை அமல்படுத்தணும், அது எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். அதிகாரத்தை கடைசி நேரம் வரையும் விடப்படாத அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், விட்டுறக்கூடாது. இவர் சொல்கிறாரு பிஜேபியோடு இருந்தால் வந்து நீடிக்கிறாங்கன்னு, அதுதான் காரணம். எந்த கட்டத்திலும் இவங்க அதிகாரத்தை விடத்துக்கு ரெடியாக இல்லை, அதனால் எல்லா விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. அதிகாரத்துலேருந்து வரக்கூடாதுன்னு இருக்காங்க. பிடிபியோட அவ்வளோ பிரச்சனை வந்து கூட அதிகாரத்துட்டு வரமாட்டாங்க. ஏன்னா அதிகார காஷ்மீர் மாதிரி முக்கியமான மாநிலங்களில் அதிகாரத்தை விட முடியாது, இல்லை மீண்டும் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அதிகாரத்தை எப்பாடுபட்டாலும் தக்க வைக்கிறதுக்கான விட்டு கொடுத்து போகிறது நிறையா இருக்கும். அதில் விட்டு கொடுக்கறதுல நிறையா இருக்கும், அது பிஜேபி பண்ணுவாங்க. ஏன்னா அதிகாரத்தில் இருந்தால் தான் தன்னுடைய தத்துவங்களை அமல்படுத்த முடியுன்றதை தெளிவாக அது வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. சந்தர்ப்பவாதம் வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம சந்தர்ப்பவாதம் சொல்லுவோம், அவங்க ஒன்று ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, ராஜதந்திரம் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அவங்க வந்து அதிகாரத்தில் வரதன் மூலமாக தான் தன்னுடைய தத்துவங்களை அமல்படுத்த முடியுன்றதுனால 2014க்கு அப்புறம் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு விஷயமாக போயிடுத்தது. ஏன்னா 2004க்கு அப்புறம் பல பிஜேபி கவர்மெண்ட்டே கவுந்தது, அப்புறம் எல்லாம் காங்கிரஸ் வந்தது. சரி, கர்நாடகாவில் இப்ப சித்தராமையா வந்து 2 தொகுதிகளில் போட்டிட்டாரு, சாமுண்டீஸ்வரி தொகுதியில தோல்வி அடைஞ்சிருக்காரு. அவர் பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் கை கொடுக்கும், இந்த பாக்யா திட்டங்கள்லாம் கை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன பட்சத்துல சாமுண்டீஸ்வரி தொகுதியில தோத்துருக்காரு. பதாமியிலையும் வந்து வெறும் 1600 ஓட்டுகள் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு. காங்கிரசுக்கான பின்னடைவு, மக்கள் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்காங்க, நீங்க நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா இந்த திட்டங்கள்லாம் பத்தி ADR ஒரு அமைப்பு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. இவர் சொன்னாரு சிறுபான்மையோருக்கு தான் கொடுத்தாங்கட்டு, அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா அவங்க அரசியல் ரீதியாக அதை பண்ணலாமே தவிர, ADR ஒரு அமைப்பு வந்து அதை கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணிட்டு 78% ஆகுது டவுன் ட்ராடர், வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அதில் பயனடைஞ்சிருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம், அப்புறம் வந்து இந்த லிங்காயத்து விஷயங்களில் சித்தராமையா எடுத்த முடிவு, ஏன்னா சென்ட்ரல் கர்நாடகா ஹைதராபாத் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா லிங்காயத்துகள்லாம் பெரும்பாலும் காங்கிரஸை கைவிட்டுட்டாங்க. ஏன்னா அதில் வந்து பிஜேபியோட பிரச்சாரம் எடுபட்டுருது. பிஜேபி வந்து ரொம்ப டாக்டிக்கலாக பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது மதத்தை பிளவுபடுத்துகிறார்கள், காங்கிரஸ் வந்து சிறுபான்மையோட வந்து பேம்பர் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லி இந்து ஓட்டை கன்சல்டேட் பண்ணுறாங்க. இந்துக்களில் இந்த மாதிரி ஒரு சித்தராமையை முடிவெடுத்தோம், இந்துக்களை பிரிக்கிறாங்கன்னு சொல்லி அங்கேயும் வந்து ஒரு கன்சல்டேஷன் ரொம்ப 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 ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணுறாங்க. அதாவது இதை இவங்க ஸ்ட்ராட்டஜி அடிக்கிற அளவுக்கு காங்கிரஸில் இல்லை.
அது நம்ம சொல்றோமே தவிர இவங்களை இவங்களை அடிக்கிறதுக்கு வந்து இன்னும் இன்டெலிஜென்ட்டான ஸ்ட்ராட்டஜி தேவை. ஏன்னா சாமதான பேத தண்டம் எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. அதை பண்ணிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்றாங்க, அழகா அதை அழகாக ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அதற்கான மீடியா சப்போர்ட்டு, சோசியல் மீடியா சப்போர்ட்டு, அதிகார சப்போர்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேக்கிங்கு, இன்கம் டேக்ஸ், சிபிஐ எல்லாம் ஒத்துறாங்க. இது வந்து காங்கிரஸும் பண்ணுவாங்க. இதை சொல்லிட்டு தான் அவர் பேச மாட்டார். எல்லாட்டி வந்து அவர் பேசுவார், காங்கிரஸ் நீங்கள் சொல்லி அப்போ 2000 1782 பண்ணாங்களே காங்கிரஸ்னு சொல்லுவார். நான் அதனால தான் இப்போ சொல்லிட்டேன். இவங்க வந்து இவங்களோட வெற்றின்றது இலக்கு அவங்களுக்கு, பிஜேபிக்கு வெற்றின்ற மோடி வந்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வெற்றின்றது இலக்கு, அதை அடையிறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம். பாக்யா அதெல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்கு, ஒத்துக்கலாம். பட் நான் சொன்னது அந்த ஷாதி பாக்யா அப்படின்ற ஒரு ஸ்கீமில் வந்து சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் மட்டும் கல்யாணம் ஆனதுக்கு ஒரு ஸ்கீம் கொடுத்தார். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து குமாரசாமி அவர்கள் ஜேடிஎஸ் கட்சி தேவகவுடா அவர்கள் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாரு. சார் சொன்ன மாதிரி 80-90 மாதிரி ஒரே ஒரு எக்ஸாம்பிள், 98 தேவகவுடா அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. இப்போ கவர்னராக இருக்காருங்களே வஜுபாய் வாலா, அவர் வந்து அப்போ குஜராத் பிஜேபியோட பிரசிடெண்ட்டாக இருக்கார். சுரேஷ் மேத்தா தலைமையில் பிஜேபி அரசாங்கம் வந்து அங்கே நடந்துட்டுருக்கு. தேவகவுடா அவர்கள் அவரோட பவர்ஸை அப்யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி ஆர்டிக்கிள் 356 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்போ இருந்த வஜுபாய் வாலா பிஜேபி பிரசிடெண்ட்டாக இருந்த அரசாங்கத்தை கலைச்சவங்க தான் இவங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் இப்போ இருக்கிற கவர்னர் இருக்கும்போது குஜராத் ஆட்சியை கலைச்சவங்க. இவங்க வந்து தப்பாக டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்கான மாரல் ஸ்டாண்டிங் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி, அது உங்களோட கருத்தாக இருக்குது. இருந்தாலும் கூட பல்வேறு தொகுதிகளில் டெபாசிட் மட்டும் இல்லாமல் ரொம்ப குறைவான ஓட்டுகளை வந்து பாஜக வாங்கியிருக்கு. முன்னாடி இருக்கிற 356 எப்படி கவர்னர்ஸ் மிஸ்யூஸ் பண்ணாங்க, சரி அது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை ஒன்று எடுத்துக்கலாம். சிறப்பு நேரங்களில் ஒரு சிறிய இடைவேளை தொடர்ந்து பேசலாம். If this device can surf, download, play games and videos, then you'd say, what's new? But what if this can do all that and more? Well, here's the Wi-Fi enabled Airtel Internet TV. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஆனா அப்டேட் நியூஸை அப்படியே வழங்குறது தான் காவிரி நியூஸ் ஆப். அரசியல், சினிமா, விளையாட்டு, உலகம், தொழில்நுட்பம், வணிகம்னு அந்தமான்லேருந்து அமெரிக்கா வரைக்கும் எங்கெங்க என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே நம்ம காவிரி நியூஸ் ஆப் மூலமா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். செய்திகளை வெறும் எழுத்துக்களா கொடுக்கறது மட்டும் இல்லாம விஷுவலோட கொடுக்கற விதத்துல லைவ் டிவி ஃபீச்சர் நம்ம காவிரி நியூஸ் ஆப்ல இருக்கு. நம்ம காவிரி நியூஸ் ஆப் ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS ரெண்டு பிளாட்ஃபார்ம்லயும் கிடைக்குது. இதுக்கு நீங்க ஆப் ஸ்டோர் போயிட்டு சர்ச் பாக்ஸ்ல காவிரி நியூஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. Get the best of DTH channels and internet content on your TV. Presenting Airtel Internet TV. சிறப்பு நேரலைக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். கர்நாடகாவில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது குறித்து பேசி வருகிறோம். தொடர்ந்து பேசலாம் திரு சூர்யா. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம், பாஜக வந்து 29 இடங்களில் டெபாசிட் எடுத்ததுன்னு சொல்லிட்டு, இதில் இன்னும் குறிப்பிட்ட ஒரு 12 தொகுதிகளில் 5000 குறைவான வாக்குகளை பெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் ஆர்கே நகரில் நடந்த மாதிரி இதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா வெறும் 1000-1500 வாக்குகள்லாம் வந்து பெற்றிருக்கு. இந்த மகடி, மேலுக்கோட்டை, நாகமங்கலம் இந்த பகுதியில் எல்லாத்தையும் ரொம்ப குறைவான வாக்குகளை பெற்றிருக்கு. ஒரு தென்னிந்தியாவில் நுழையக்கூடிய ஒரு நுழைவாயிலாக கர்நாடக தேர்தல் கருதுகிற பாஜக இது மாதிரியான தொகுதிகளில் இவ்வளோ டெபாசிட் எடுக்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்?
இல்லை, நிறைய தொகுதிகளில் போன எலெக்ஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஓட்டுகள் வாங்கிட்டு இருந்த தொகுதியில் இந்த டைம் 15,000 ஓட்டு 20,000 ஓட்டுன்னு வாங்கியிருக்காங்க. குறிப்பாக அந்த ஓல்டு மைசூர்னு சொல்லக்கூடிய 2 மாவட்டங்களில் மட்டும். ஸோ அந்த இடத்துல வந்து கட்சியை வலு பண்ணுறதுக்கான வேலைகள் அமைப்பு ரீதியாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த இடம் எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஸ்ட்ராங் இல்லாத ரீஜன்ஸாக தான் இருந்திருக்கு. நீங்கள் 1968 பார்த்துட்டிங்கன்னா பிஜேபிக்கு முன்னாடி ஜனசங்கம்னு இருந்த கட்சி முதல்ல இந்தியாவிலேயே கைப்பற்றப்பட்ட முனிசிபல் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா உடுப்பின்ற கார்பரேஷன் கோஸ்டல் கர்நாடகாவில் இருக்குது. ஸோ மற்ற பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகாவில் அந்த காலத்துலேருந்தே ஓரளவுக்கு வலுவாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்த பாஜகனால் இந்த ஓல்டு மைசூர் ரீஜனில் என்ட்ரி ஆக முடியலன்றது உண்மை தான். அங்கே பிரதான கட்சிகளாக இன்றைக்கி வந்து ஜேடிஎஸும் காங்கிரஸும் மட்டும்தான் இருந்தது, அவங்களுக்குள்ள தான் ஃபைட் இருந்ததுன்றது உண்மை தான். பட் இந்த இடங்கள்லையும் கண்டிப்பாக நாங்கள் 2014 பார்த்திங்கன்னா இதே இடங்களில் நீங்கள் சொல்கிற செக்மெண்ட்ஸில் அதிகமான ஓட்டுகளை வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக அமைப்பு ரீதியாக அந்த இடங்கள்லையும் கட்சி வலுப்படுறதுக்கான எல்லா வேலையும் பாஜக பண்ணுன்றதுல எந்த ஐயமும் கிடையாது. பட் அதை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம கர்நாடக ரிசல்ட் ஜட்ஜ் பண்ண முடியாது, ஏன்னா இது 6 ரீஜனில் 1 ரீஜன் மட்டும்தான். சரி, 2014 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 43% வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய பாஜக இப்போ 36 அப்படின்ற ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்விங் நடந்திருக்கு. இவ்வளவு ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது 7% மேலே குறைஞ்சிருக்கு. இந்த குறைவு அப்படிங்கிறது பாஜகவுக்கு பின்னடைவாக கருதுறீங்களா நீங்க? இல்லை, இது திருப்பி நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக இந்த குறைவு இருக்காது, அந்த லெவல்லே இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் போகலாம். இது ஸ்டேட் எலெக்ஷன்ன்றதுனால கர்நாடகாவில் மட்டுமே கிடையாது, அனைத்து இடங்கள்லையும். இன்ஃபேக்ட் உத்தரப்பிரதேஷ்லேயே நாங்கள் வந்து 315 சீட்டு 404 சீட்டில் வாங்கியிருந்தா கூட அங்கே கூட வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு, லோக்சபாவோட கம்மியாக இருக்குது. ஸோ மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, பாராளுமன்றத்தில் யார் எடுக்கணும், யாருக்கு பெரும்பான்மை கொடுக்கணும், இது கொடுக்கணும். அது போக லோக்கல் ஃபேக்டர்ஸும் இதில் வந்து கன்சிடரபிள். இதே ஓல்டு மைசூர் ரீஜனில் லோக்சபா எலெக்ஷன் அப்போது 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு வாங்கின தொகுதிகள்லாம் இருக்குது லோக்சபா எலெக்ஷன் அப்போது. அதே தொகுதிகளில் இப்போ அசம்பிளி எலெக்ஷன் வரப்போ 1000கணக்கான ஓட்டுகளில் இருக்குது. ஸோ இது வந்து பின்னடைவு கிடையாது. இதுவே லோக்சபாவில் இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் அடுத்த எலெக்ஷனில் குறைஞ்சதுன்னா இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லலாம். பட் இது மாநில எலெக்ஷன்றதுனால இது லோக்கல் இஷ்யூஸ் கூட முக்கியமான ஃபேக்டர்ஸாக கன்சிடர் பண்ணணும். சரி, திரு பிரியன், பாஜகவிற்கு தென்னகத்தில் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது, ஒரு மோடி எதிர்ப்பு அலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இதே நேரத்தில் பாஜக இந்த இடத்துல ஒரு பெரும்பான்மையை பெறுது, ஒரு 104 இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. ஸோ இது பாஜகவிற்கான வெற்றி அப்படின்னு பார்க்குறீங்களா, இல்லை மக்கள் வந்து இன்னும் கூட பாஜகவை அனுமதிக்கிறார்கள் இத்தனை விஷயத்துக்கு பிறகும் அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, கர்நாடகாவை பொறுத்தபடி ஏற்கனவே பாஜக 17 இடங்களில் வின் பண்ணியிருக்கேன். பிஜேபி லாஸ்ட் 2014 17 பிளேஸில் வின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் கர்நாடகாவில் அவங்களுக்கு ஒரு அழுத்தமான, எஸ்பெஷலி சென்ட்ரல் ஹைதராபாத்தில் இருந்த கோஸ்டல் கர்நாடகாவில் வந்து அவங்களுடைய ஃபிலாசபி நல்லா அங்கே எடுபட்டிருக்கு. அந்த ஹிந்து கன்சாலிடேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க, அதனால் அது வந்து அவங்களுக்கு அங்கே ஓட் பர்சன்டேஜ் நல்லாயிருக்கு. இவர் சொன்ன மாதிரி ஓல்டு மைசூர் ஏரியாவில் வந்து அந்த காவேரி பேசினில் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு இல்லை, ஏன்னா காவேரி விஷயத்தில் வந்து அவங்க கொஞ்சம் தடுமாறி இருக்கிறதுனால ஒரு ஸ்டாண்டு வந்து நேஷனல் பார்ட்டியாக இருக்கிறதுனால ஒரு கடுமையான ஸ்டாண்ட் எடுக்க முடியல. அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அங்கே அந்த ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு குமாரசாமி பார்ட்டிக்கெலாம் கொஞ்சம் செல்வாக்கு அங்கே அதிகமாகிட்டுருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் ஓவரால் நீங்கள் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க வந்து 2008-2007 இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து புதுசாக நுழையலை அவங்க வந்து கர்நாடகாவில் ஏற்கனவே அவங்க எடியூரப்பான ஆட்சியில் இருந்ததை நம்ம பார்த்தோம். நம்ம ஊழல் வழக்கில் ஒரு கைதானார் போனார் வந்தார். இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ வந்து கேரளா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நிலமை வந்து வேறு மாதிரி இருக்குது. தெலுங்கு தேசம் வந்து கூட்டணி கட்சியை இப்போ சார் ஒன்று சொன்னார், பிஜேபி வந்து கூட்டணிகளை மெயின்டைன் பண்ணணும்னு. தெலுங்கு தேசத்தோடு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல, சிவசேனாவோட ஒரு உரசல்லையே போயின்னு இருக்கு அவங்களுக்கு. இந்த மாதிரி பல இடங்களில் பல பிஜு ஜனதாதளோட அவங்களோட கூட்டணியில் இருக்க முடியல. ஸோ பல விதங்களில் கூட்டணி கட்சிகள் வந்து பாஜக இழந்துட்டுருக்கு. இதெல்லாம் 2019 அதோட எஃபெக்ட் தெரியும் என்னன்ட்டு. இது மோடியோட அந்த இமேஜ் வந்து ஏறி இருக்கா, இல்லை கூட்டணி கட்சி இல்லாதனால ஏதாவது பிரச்சனை வருதான்ட்டு. ஸோ ஆந்திராவை பொறுத்தவரைக்கும் தெலுங்கு தேசம் ஒரு முக்கியமான பார்ட்டி, அது இப்போ கூட்டணியில் இல்லை, பிஜேபி கூட்டணியில் இல்லை. அங்கே வந்து ஒய்எஸ்ஆரை வந்து எப்படி இங்கே தெலுங்கு ஜேடிஎஸ் இருக்கோ அந்த மாதிரி மூணாவதாக ஒரு அணி அங்கே போட்டி போடுதுன்னா அவங்க பிஜேபி தே கேன் ட்ரை தர் லக், அவங்க லக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அங்கே வந்து அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அங்கே ஆந்திராவை பொறுத்தப்பட்டு பிஜேபிக்கான ஹோல்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளாலையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அந்த சிபிஎம் அந்த இதுதான் இருக்குது. பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அங்கே வந்துட்டுருக்கு, எப்படி வெஸ்ட் பெங்காலில் வரதோ அதே மாதிரி இங்கே வந்துட்டுருக்கு. அதோட இது வந்து உங்களுக்கு இனிமேல் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பிஜேபிக்கு ஹோல்டு கிடையாது, அது தெரிஞ்ச விஷயம் தான். இங்கே திமுக அதிமுக தான், புதுசாக ரஜினின்ற ஒரு பிளேயர் வந்திருக்கார், அவர் எப்படி ஒரு முடிவு எடுப்பார், அது அவர் பிஜேபிக்கு போவார் இல்லை தனியாக அனுப்பார், அது ஒரு விஷயம். அவங்க பிஜேபி வந்து ரஜினியோட டைப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு. அவங்க எப்போதுமே பிஜேபிக்கு என்னென்னா அதிகாரத்தில் நம்ம ஏதாவது வகையில் அமையணுன்றதில்
தெளிவாக இருப்பாங்க. அதுக்காக கூட்டணிகள் எப்படிப்பட்ட கூட்டணிகள்னா அவங்க முடிவெடுப்பாங்க, அதை அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. சரி, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து வெற்றி பெறும்னு சொல்லி நிறைய இதில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கள் கணிப்பிலும் கூட ஒரு ஒரு எட்ஜ் ஓவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு குமாரசுவாமி வந்து 37 இடங்களை பெற்றிருக்கார் அப்படின்றது, விவசாய கடன் தள்ளுபடி போன்ற மேனிஃபெஸ்டோஸ் வந்து அவங்களை காப்பாற்றியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை வேறு எந்த அவங்க வழக்கமான பிறகுன்ற ஓட்டு தான் அப்படின்னு? இந்த மாதிரியான விவசாய கடன்களை வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் ஏற்கனவே தள்ளுபடி பண்ணியிருக்கு கர்நாடகாவில். 2000 ஆக்சுவலாக கர்நாடகாவில் வந்து 2013லேருந்து 2016 வரையும் கடுமையான வறட்சி, அந்த வறட்சியில் அந்த சென்ட்ரல் கர்நாடகா ரைச்சூர் போன்ற பகுதிகளெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. அங்கே வந்து இந்த அந்தோதயா ஒரு ஆளுக்கு 7 கிலோ அரிசி, இலவச அரிசி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து ஓரளவுக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டு வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபார்மர்ஸோட டெத்து ஒரு பக்கம் இருந்தால் கூட ஓரளவுக்கு கவர்மெண்ட், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட இப்போ ஃபார்மர்ஸ் டெத்து நிறையா பார்த்துட்ருக்கோம், இந்த இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டுருக்காங்க. அதில் பல விமர்சனங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் கர்நாடகாலையும் அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒரு ஆன்டி இன்குபன்சி ஃபேக்டரு, அப்புறம் வந்து சித்தராமையாவோட அந்த ஓன் செல்வாக்கு, அவங்களுக்கு கொடுக்குற கோஷ்டி பூசல், இப்போ பரமேஸ்வருக்கும் சித்தராமையாவுக்குள்ள கோஷ்டி பூசல், சித்தராமையாவுக்கும் மல்லிகார்ஜுன கார்கே அந்த கோஷ்டி பூசலும் இங்கே விளையாடிருக்கு. ஓல்டு மைசூர் ஏரியாவில் காங்கிரஸ் உண்மையிலேயே இந்த காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து சித்தராமையாவோட உண்மையான செல்வாக்கு என்னன்னு கணிக்கிறதுக்கு தவறிட்டாங்க. சித்தராமையாவை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து செகண்டரி லெவலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் வந்து ராகுல் முழுக்க முழுக்க இறங்கி வேலை செஞ்சார். ஸோ அவரோட டேலியை வந்து அங்கே இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. அவரால் ஓரளவுக்கு வந்து மோடியோட ஓன் ஸ்டேட்லேயே ஒரு சவாலாக அங்கே பார்த்தார், நிறைய பேர் அகாமடேட் பண்ணி எல்லாம் பண்ணல. இங்கே வந்து காங்கிரஸ் ஹைகமாண்டும் சித்தராமையாவை முழுசாக நம்பிட்டாங்க. சித்தராமையாவோட சொந்த செல்வாக்கு எவ்வளோன்னு கூட காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து கணிக்கலை. அவரை முழுசாக நம்பி விட்டுட்டு அவருடைய ஸ்ட்ராட்டஜி படி விட்டுட்டு அங்கே அவர் எல்லாம் பண்ணும்பொழுது அவருக்கு எதிரான பிரச்சனைகள் நிறையா வருது. பரமேஸ்வரர் எதிர்க்கிறார், கோஷ்டி பூசல் இருக்கு, ஒருத்தர் ஒருத்தர் கால வர்ற விஷயங்கள்லாம் சைலண்டாக, அது ஒரு முக்கியமான காரணம். ஓல்டு மைசூர் ஏரியாவில் நான் இங்கே பேசும்போதே சொன்னேன், ஓல்டு மைசூர் ஏரியாவில் எவ்வளோக்கு எவ்வளோ ஜேடிஎஸ் குறைவாக வாங்குறதோ அவ்வளோக்கு எவ்வளோ காங்கிரஸ் அவரோட டேலி இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னேன். ஆனால் வந்து அதில் கோட்டை விட்டாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் முழுக்க முழுக்க காங்கிரஸை கால வர்ற ஏரியா வேலையை காங்கிரஸ்காரங்களே செஞ்சுருக்கான். காங்கிரஸ்காரங்களே சித்தராமையா விரும்பக்கூடாதுன்னு வேலை பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் ஜேடிஎஸோட செல்வாக்கு இருந்தாலும் காங்கிரஸோட கோஷ்டி பூசல் நிறையா இருந்திருக்கு. சித்தராமையாவிட்ட முழுக்க முழுக்க நம்பி அந்த ஸ்ட்ராட்டஜியை கொடுத்தது வந்து அந்த லிங்காயத்து விஷயங்கள்லாம் வந்து அவர் பண்ணியிருக்கிறத வந்து காங்கிரஸ் ஹைகமாண்ட் நிறுத்திருக்கணும். சரி, அது பேக்ஃபயர் ஆயிருக்கு. ஸோ அவர் ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாரு, ஏதோ சித்தராமையா வந்து ரீஜனல் லெவலில் ஒரு பெரிய பிளேயராக எமர்ஜ் ஆகிட்டாரு, இவரை நம்பி விட்டா கர்நாடகாவை மீட் எடுத்துட்டு வந்துடுவான்னு விட்டாரு. ஆனால் அவருக்கு உள்ள எதிர்ப்புகள் கட்சியிலையும் சரி அவருக்குள்ள அடிமட்ட செல்வாக்கு இருக்குல்ல மக்கள் மத்தியில், அதையும் வந்து காங்கிரஸ் ஹைகமாண்ட் ஒழுங்காக கணிக்க தவறிட்டாங்க. ரெண்டாவது, ஒரு கட்சியை வந்து அடுத்த தடவை ஆட்சிக்கு வருதுன்றது கர்நாடகாவில் 85 நடக்கலை. நீங்கள் என்னதான் நல்லது பண்ணாலும் இப்போ இந்த 5 வருஷம் பிஜேபி என்னதான் நல்லது பண்ணாலும் அடுத்து வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான நிலைமை தான் அங்கே இருக்கு. ஸோ இந்த காரணங்கள்லாம் காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கு. 2016 வந்து ஜெயலலிதா இங்கே வந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னு சொன்னால் கூட அங்கே வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். சித்தராமையா பண்ண சில அவசர கோலத்தில் பண்ண சில விஷயங்கள்லாம் வந்து பேக் ஃபயர் ஆகிடுது அவ்வளோதான். சரி, நிச்சயமாக. திரு சூர்யா, பல்வேறு கட்ட பிரச்சாரங்களில் பார்த்தீங்கன்னா, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இறுதிக்கட்ட பிரச்சாரங்களில் மல்லிகார்ஜுன கார்கே போன்ற தலித் லீடர்களை வந்து இவங்க ஒதுக்குறாங்க, இதனால் அம்பேத்கர்லாம் புறக்கணிக்கிறாங்க, இது போன்ற பல்வேறு பிரச்சாரங்கள் வைக்கப்பட்டது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜகவில் ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ தலித்தை வந்து லீடராக ஒத்துக்க மாட்டேன்றாங்க, முதலமைச்சராக ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னு குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு கொண்ட ஒருத்தரை வந்து முதலமைச்சர் பதவியில் எப்படி வந்து பாஜக நியமிக்கலாம்? அவர் கோர்ட்லேருந்து எல்லா சார்ஜஸ்லேருந்தும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு குற்றவாளின்னே சொல்ல முடியாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், அவர் மேலே சார்ஜஸ் மட்டும்தான் ஃபைல் ஆயிருந்ததே தவிர எந்த ஒரு வழக்கிலுமே அவர் வந்து குற்றவாளின்னு நிரூபிக்கப்படலை. அது போக இந்த ரெட்டி பிரதர்ஸ், பெல்லாரி பிரதர்ஸ் அப்படின்னு பேச்சு வந்தாலும் அதிகபட்சமான இந்த இல்லீகல் மைனிங் குற்றச்சாட்டில் கேண்டிடேட்ஸ் தான் நிற்கப்பட்டது வந்து காங்கிரஸ் கட்சியில் தான். ஆனந்த் லார்டு ஆகட்டும், இன்னும் ரெண்டு மூணு பேர் ஜேடிஎஸ்லேயும் நின்றுருக்காங்க. இப்படி ரெட்டி பிரதர்ஸ் ரெண்டு பேர் மேலே இந்த லேண்ட் மைனிங் இந்த இந்த கேஸ் எல்லாம் இருக்கும் போதும் கூட ரெண்டு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. இதற்கான காரணம் என்னன்னா சோமசேகர ரெட்டியும் கருணாகர ரெட்டியும் ஜெயிச்சிருக்காங்க. இதற்கான காரணங்கள் என்னன்னு, அதாவது ஜனார்தன ரெட்டி மேலே தான் கேசஸ் இருந்து பெல்லாரிக்குள்ளேயே வர முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படி உள்ளே வராமல் இருக்காங்களே தவிர, நீங்கள் சொல்கிற மற்ற ரெட்டி பிரதர்ஸ் மேலே எந்த கேஸ்லேயும் கன்விக்டால வழக்குகளும் நிலுவையில் இல்லைன்றது தான் உண்மை. ஸ்ரீராமுலு வந்து அவர் ரெட்டி பிரதர்ஸ் கிடையாது, இருந்தாலும் அவங்க வந்து பிஸ்னஸ் டீலிங்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாலும் அவர் மேலே எந்த வழக்குமே கிடையாது. சரி, ஸோ அது வந்து ஒரு சொல்கிறது நம்ம, பட் உண்மை அது கிடையாது. சரி, பல்வேறு விஷயங்களை விவாதித்திருக்கிறோம். கர்நாடக தேர்தலில் அடுத்து ஆட்சியை கைப்பற்றப் போவது யார் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறது என்று. பல்வேறு அரசியல் நாடகங்கள் நடக்கவும் காத்திருக்கின்றன, இதையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். இத்தனை நேரம் எங்களுடைய அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக விருந்தினர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நண்பர்களே, வணக்கம்.